ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, வீட்டில் இருந்தபடியே நம்முடைய ஆதார் கார்டில் எப்படி நம்ம மொபைல் நம்பரை அப்டேட் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆதார் ரிலேட்டடான ஒரு நியூ அப்டேட்டை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட்டில் இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா, ஆதார் கார்டு வந்து மொபைல் நம்பர் மாற்றுறது தான் ரொம்ப ரிஸ்க்கான காரியம். ஸோ மற்ற எல்லா டீட்டெயில்ஸும், அட்ரஸ்ஸு, டேட் ஆஃப் பர்த்து, மெயில் ஐடி எல்லாத்தையும் நம்ம ஆன்லைனில் மாற்றிக்கலாம். ஸோ ஏன்னா மொபைல் நம்பரை அப்டேட் பண்ணுறது தான் ரொம்ப ரிஸ்க்கான இருக்குது. ஸோ அந்த அப்டேட்டுக்கு தான் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஒரு மெத்தடு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ வீட்டில் இருந்தபடியே, அதாவது நீங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய மொபைல் நம்பரை அப்டேட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து ஒரு ஃபெசிலிட்டியை வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மெத்தடை வந்து போஸ்ட்மேன் மூலமாக அவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ண போகிறாங்க. இப்போ வந்து ஏற்கனவே இந்த சர்வீசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஆல்மோஸ்ட் வந்து எல்லாத்தையும் வந்து லான்ச் பண்ணி தொடங்கிட்டாங்க. ஸோ இப்போ வந்து இதை வந்து அஃபிஷியலாக அவங்களோட வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணி, ஸோ அதுக்காக ரிஜிஸ்டர் பண்ண சொல்லி, ஸோ அவங்க வந்து நியூவாக அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்மளுக்கு யார் யாருக்கெல்லாம் உங்களுடைய மொபைல் நம்பரை ஆதாரில் வந்து அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஸோ நீங்கள் ஆன்லைனில் போய்ட்டு ஒரு சின்ன ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ அதை வந்து நீங்கள் ஈஸியாக ஆன்லைனில் வந்து உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து வீட்டுக்கே வந்து அப்டேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதுக்காக போஸ்ட்மேன் கிட்டே ஒரு மொபைல் நம்பரும் ஒரு பயோமெட்ரிக் மிஷினும் கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க வந்து நம்முடைய ரெக்வஸ்ட்டு, ஸோ ஆன்லைனில் நம்ம ரெக்வஸ்ட் கொடுத்துட்டோம்னா அந்த அட்ரஸ் மொபைல் நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய வீட்டுக்கே வந்து அவங்க உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய பயோமெட்ரிக் வச்சு உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து வீட்டிலேயே இருந்தபடியே அவங்க வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மெத்தட் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் 1 வீக்குள்ளே ஸோ ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ நம்ம ஈஸியாக இனிமேட்டு வந்து மொபைல் நம்பரை வந்து வீட்டில் இருந்தபடியே நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இப்போயே நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்து உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஈஸியாக உங்களோட மொபைல் நம்பரை அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைனில் எப்படி நம்ம அதுக்கு வந்து ரெக்வஸ்ட், ஆதார் மொபைல் நம்பர் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு ரெக்வஸ்ட் கொடுக்கறது எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் மொபைலில் உங்களுடைய ப்ளே ஸ்டோர் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து போஸ்ட் இன்போ அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து போஸ்ட் ஆஃபீஸுடைய ஒரு அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் எப்படி நம்ம ரெக்வஸ்ட் கொடுக்கறது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் மொபைலே நீங்கள் உங்களுடைய ரெக்வஸ்ட் வந்து நீங்கள் ஈஸியாக கொடுத்துடலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களோட மொபைலில் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத, ஸோ எப்படி நம்முடைய ஸ்டெப்ஸை வந்து நம்ம ட்ராக் பண்ணுறது அப்படின்றத ஃபுல் டீட்டெயில்ஸாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த அப்ளிகேஷனை நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட்டோம். ஜஸ்ட் ஓப்பன் அப்படின்றது கொடுங்க. கொடுத்தாலே உங்களுக்கு வந்து போஸ்ட் இன்போ பை இந்தியன் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதுமாரி ஸ்ட்ரக்சர் வரும். ஸோ இது என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து நம்ம எப்படி ரெக்வஸ்ட் கொடுக்கறது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் அப்படின்ட்டு ஒரு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. சர்வீஸ் ரெக்வஸ்ட், ஆர்டிக்கல் ட்ராக்கிங், போஸ்ட் ஆஃபீஸ் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இதில் இருக்கும். இதோடைய ஸ்ட்ரக்சரே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணாலே இதேமாரி தான் இருக்கும். ஸோ இதோடைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க பொறுத்த வந்து சர்வீஸ் ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸோ சர்வீஸ் ரெக்வஸ்ட் அப்படின்னு நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ உங்களுடைய ஃபுல் நேமை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய அட்ரஸை டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய பின்கோட் நம்பர், நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அந்த பின்கோட் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸ் தான் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. ஸோ நீங்கள் இப்போ கரண்ட்டாக எந்த அட்ரஸில் இருக்கீங்களோ அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் இதில் எந்த அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அந்த அட்ரஸில் இருக்கிற போஸ்ட்மேன்ஸ் தான் உங்களுக்கு வந்து உங்களுடைய ஆதார் மொபைல் நம்பரை வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இதில் எல்லாமே நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் செலக்ட் சர்வீசஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. இதில் வந்து ஃபினான்ஷியல் சர்வீஸ் அப்படின்றத மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அனதர் ஆப்ஷன்ஸில் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் எனபிள் பேமெண்ட் அப்படின்ற செகண்ட் ஆப்ஷனையும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ரெக்வஸ்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த ரெக்வஸ்ட்டில் அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வந்து நீங்கள் கரெக்டாக 112 செகண்டுக்குள்ளே நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ரீசெண்ட்டு கூட நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஓடிபி வந்துடுச்சு. அந்த ஓடிபி வந்து நம்ம கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் சர்வீஸ் ரெக்வஸ்ட் அப்படின்றத கொடுத்துருங்க.
ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ரெக்வஸ்ட் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி, ரெக்வஸ்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் 858083 அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இந்த ரெக்வஸ்ட் நம்பரை வச்சு தான் நம்முடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து எப்படி நம்ம ட்ராக் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த நம்பரை நோட் பண்ணிவிட்டு இதிலே மேலே பார்த்திங்க அப்படின்னா கிளிக் டு ட்ராக் யுவர் ரெக்வஸ்ட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ட்ராக் யுவர் ரெக்வஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும். இதில் வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் அப்படி இல்லைனா ரெக்வஸ்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்தது பார்த்திங்கன்னா ஒரு 6 நம்பர்ஸ் வந்திருக்கும். ஸோ அந்த நம்பர் கூட என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபெச் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து கீழே பார்த்திங்க அப்படின்னா சர்வீஸ் நம்பர், ஆஃபீஸ் ஸ்டேட்டஸ், கமெண்ட், ரெக்வஸ்ட் டேட் அப்படின்ட்டு சொல்லி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன, ஸோ உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சா இல்லையா, ஸோ கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சா இல்லையா, என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்றத வந்து அந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து அவங்க வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. அப்படின்னா ஸ்டேட்டஸ்லையும் உங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு அப்ரூவல் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேஷன் ஆகிடும். ஸோ இதில் மட்டும் மொபைலில் மட்டும் இந்த மெசேஜ் வராது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மொபைல் நம்பர், நீங்கள் மெயில் ஐடி இதில் கொடுத்துருக்க மெயில் ஐடியும் நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்தமாரி ஆப்ஷன் வந்திருக்கும். ஸோ சர்வீஸ் ரிலேட்டட் சர்வீசஸ், சர்வீஸ் ரெக்வஸ்டட் சர்வீசஸ்ன்னு அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ரெக்வஸ்ட் ஃபார் டோர் ஸ்டெப் சர்வீசஸ் அப்படின்ட்டு ஒரு நம்மளுக்கு ஒரு மெயில் வந்திருக்கும். ஸோ நிறைய பேருக்கு இது வரல அப்படின்னா ஸ்பாமில் நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ வந்திருக்கும் கண்டிப்பாக. ஸோ இதில் இந்தமாரி ஒரு மெசேஜ் வரும். ஸோ இந்த மெசேஜ் கீழே ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் இப்படி கூட நீங்கள் உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவலாக நம்ம மொபைல் எப்படி செக் பண்ணுமோ அதே ஸ்டெப்ஸ் தான். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர் அப்படி இல்லை அப்படின்னா அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஃபெச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றதையும் இதில் டீட்டெயிலாக தெரியும். ஸோ எந்த ஆஃபீஸு, என்ன ஸ்டேட்டஸு, கமெண்டு, ரெக்வஸ்ட் டேட்டு, என்ன ரெக்வஸ்டட் சர்வீசஸ் என்ன அப்படின்றதையும் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து அவங்க வந்து உங்கள் வீட்டுக்கே வந்து உங்களோட மொபைல் நம்பர் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க. கொடுத்தாலே உங்களுக்கு நீங்கள் வந்து அதுக்கான சர்வீஸ் சார்ஜஸ் 50 ரூபீஸ் மட்டும் நீங்கள் அவங்ககிட்ட பே பண்ணால் போதும். ஸோ இது வந்து இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட சேர்த்து தான் அவங்க கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் 50 ரூபீஸ் மட்டும் அவங்ககிட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் வந்து ஈஸியாக நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இது அது இல்லாமல் ஸோ நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்லேயே ஆதார் சர்வீசஸ் எல்லாம் எங்கெல்லாம் இருக்குது எப்படிலாம் அங்கேயும் சென்டரில் டைரெக்டாக போயிட்டு அப்டேட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம சென்டர்ஸில் எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்கோங்க. போஸ்ட் ஆஃபீஸ் ஆதார் அப்டேட் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் போட்டாலே ஸோ நிறைய லிஸ்ட்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை பார்த்திங்க அப்படின்னா இதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆதார் என்ரோல்மெண்ட், ஆதார் அப்டேஷன். ஸோ இதில் வந்து ஆதார் அப்டேஷன், ஸோ உங்களுடைய மொபைல் நம்பர், மெயில் ஐடி, அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த், ஃபாதர் நேம், நேம் கரெக்ஷன். ஸோ இந்த சர்வீசஸ் எல்லாமே போஸ்ட் ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு பண்ணுவாங்க. ஸோ இதுக்கான சார்ஜஸ் பார்த்திங்க அப்படின்னா 50 ரூபீஸ் மட்டும் அவங்க இதை கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து உங்களுக்கு நியர்பையாக எங்கே அப்டேட் பண்ணுற சென்டர் எங்கே இருக்குது, அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் ஆதார் நம்பர், ஸோ ஆதார் கார்டு ரிலேட்டடான சர்வீசஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு எங்கே உங்களுக்கு நியர்பையாக சென்டர் இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம். ஸோ அதையும் நான் உங்களுக்கு எந்தெந்த சென்டர்ஸ்லாம் நீங்கள் நியர்பையாக உங்களுக்கு இருக்குது அப்படின்றத, என்னென்ன சென்டர்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணுறாங்க அப்படின்றதையும் நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இதிலே பார்த்திங்க அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் ஆதார் சென்டர் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அது ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணால் லிஸ்ட் ஆஃப் ஆதார் சென்டர் இன் ஸோ ஆந்திர பிரதேஷ் அப்படின்ட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நிறைய இதில் வந்து தமிழ்நாடு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே அவுட் ஸ்டேட்ஸில் இருக்கும். ஸோ தமிழ்நாடுக்கும் நல்ல கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து எங்கே இருக்குது, ஸோ அதில் தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்ஸ் வேணும் அப்படின்றதையும் இதில் வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து நிறைய ஆதார் சென்டர்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சென்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு நியர்பையாக எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் அப்டேட் ஆதார் சென்டர் நியர் மீ அப்படின்றத நீங்கள் என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக எந்த இடத்துல இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணி உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து ஈஸியாக ஆன்லைன்லேயே நீங்கள் அப்டேட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. தேங்க்யூ.